அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த்லைட்சன். 1971 இந்தியாவின் ராணுவத்தை பாதுகாக்க ரஷ்யா அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை நம்ம நாட்டுடைய எல்லைக்கு அவங்க அனுப்பியிருப்பாங்க. இந்த வரலாறு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பல ஸ்டேட்டஸ்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட இந்தியாவின் ராணுவத்துக்கு எதிராக அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் பாகிஸ்தான் அந்த நாட்டுடைய ராணுவம் வந்து களமிறங்கி இருப்பாங்க. ஆனா இந்தியாவுக்கு ஆதரவாக களமிறங்கின ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்து அந்த நீர்மூழ்கி கப்பலை பார்த்த பின்னர் தான் முழுமையா அந்த இடத்துல இருந்து அவங்க பின்வாங்கி போயிருப்பாங்க. ஏன்னா ரஷ்ய நாட்டு அரசாங்கம் வந்து அவங்க டீட்டெயிலா ஒரு பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நீங்க தேவையில்லாம இந்த போர்ல ஈடுபட்டீங்கன்னா ரஷ்ய நாட்டுக்கு சொந்தமான அந்த அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இருந்து பேலஸ்டிக் மிசைல் செலுத்த கூட நாங்கள் தயங்க மாட்டோம், முக்கியமா இந்தியாவின் ராணுவத்தை பாதுகாக்க நீங்க முதல்ல எங்க நாட்டுடைய இந்த நீர்மூழ்கி கப்பலை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்ற ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்தின பிறகுதான் அமெரிக்கன்ஸ் வந்து டோட்டலாவே இந்த இடத்துல இருந்து பின்வாங்கி போயிருப்பாங்க. ஏன்னா அமெரிக்க நாட்டு அரசாங்கத்துக்கு அந்த கட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு உண்மையை வந்து அங்க உணர ஆரம்பிக்கிறாங்க, நாம தேவையில்லாம பாகிஸ்தான் நாட்டின் ராணுவத்துக்கு ஆதரவாக நம்ம களமிறங்கினா சோவியத் யூனியன் வந்து இந்த போர்ல ஈடுபட அவங்க தயங்க மாட்டாங்க, ஒருவேளை சோவியத் யூனியன் ஈடுபட்டா இந்த போர் வந்து மூன்றாம் உலக போரா மாற அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல 1980 மற்றும் 1970 அந்த 10 வருடத்துல மட்டுமே ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்னதுன்னா உலகத்தின் அதிகமான நியூக்ளியர் வாரட் கொண்ட நாடு சோவியத் யூனியன் மட்டும்தான், 45,000 நியூக்ளியர் வாரட் கொண்ட ஒரு நாட்டின் ராணுவம் வந்து ஒரு போர்க்களத்துல வந்து களமிறங்கி இருக்காங்க, நாம தேவையில்லாம அந்த போர்க்களத்துல நம்ம களமிறங்கமானா ஒரு நாட்டுடைய ராணுவத்துக்கு ஆதரவு கொடுக்க, அதனாலதான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து முழுமையா அமெரிக்கன்ஸ் வந்து பின்வாங்கி போயிருப்பாங்க. ஓகே, இந்த வரலாறு நான் சொல்ல ஒரு காரணம் இருக்கு, ஒரே ஒரு புகைப்படம் மட்டும்தான். இப்ப நீங்க எல்லாருமே ஒரு புகைப்படம் பாக்குறீங்க, இந்த புகைப்படம் வந்து ரஷ்ய நாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம். ரஷ்ய நாட்டு அரசாங்கம் வந்து K3 என்று அழைக்கப்படும் ஒரு 3000 டன் கொண்ட ஒரு நியூக்ளியர் பேஸ்ட் சம்மரினை ஒரு சிட்டில இருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சிட்டிக்கு அவங்க கொண்டு போறாங்க. அந்த புகைப்படம் தான் நீங்க பாக்குறீங்க. கொண்டு போகும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த சம்மரினை வந்து அவங்க போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டோ வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேசப்படுது. நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் மற்றும் அனலிஸ்ட் ஒரு கட்டத்துல ரஷ்ய நாட்டுடைய அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம்மரின் எக்ஸாக்டா இந்திய நாட்டுடைய ராணுவத்தை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட சம்மரின். இந்த நீர்மூழ்கி கப்பலுடைய ஒரு நிக்னேம் என்னதுன்னா தி வேல் என்று அழைக்கப்படுது. கடல்ல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ராணுவ திமிங்கலமா இந்த நீர்மூழ்கி கப்பல் 1980 அந்த வருடத்துல பார்க்கப்பட்டது. இந்த புகைப்படத்தை பார்த்த பின்னர் நம்ம நாட்டுடைய நெட்டிசன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியால இந்த புகைப்படம் வந்து சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா இந்த வார்த்தையை தான் இப்ப அதிகமா பகிர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்தியா ரஷ்யா நட்பை உணர்த்தக்கூடிய ஒரு முக்கிய புகைப்படமா இது அங்க பார்க்க அந்த சம்மரின் ஒரு முக்கிய காரணம். ஓகே, இந்த செய்தி எனக்கு பர்சனலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதுக்காக தான் இந்த செய்தி நான் முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இது போன்ற இன்னும் நிறைய செய்திகள் வந்து யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல கூட நான் ஷேர் பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல புது ஐடி நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, உண்மையில இந்தியா மற்றும் சீன இடையே ஏற்பட்ட மோதல்ல மிகப்பெரிய மோதலா கால்வான் மோதல் பார்க்கப்படுது. அந்த கால்வான் கிளாஷ் சம்பந்தமான வீடியோஸ் வந்து நம்ம நிறைய வீடியோவை நம்ம யூடியூப் சோசியல் மீடியா நம்ம பார்த்திருப்போம். சீன நாட்டுடைய 20வது கம்யூனிஸ்ட் பார்ட்டி மீட்டிங்ல அந்த கால்வான் முதல் சம்பந்தமான வீடியோவை அந்த நாட்டின் அதிபரே நேரடியா ஒளிபரப்பு செஞ்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர் கிட்ட அந்த வீடியோ எல்லாமே அவர் காட்டியிருக்காரு. ஸோ காட்டினது மட்டும் இல்லாம ரொம்ப பெருமையா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, இட்ஸ் அ அச்சீவ்மெண்ட் பை அவர் சைனீஸ் மிலிட்டரி ஃபோர்ஸ். ஏதோ பெரிய சாதனை நடத்தின மாதிரி சீன நாட்டுடைய அதிபர் வந்து அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து கிட்டத்தட்ட 21 நபர்களை வந்து இறந்திருப்பாங்க, சீன தரப்புல 40க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. இருந்தாலும் சைனா வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த கால்வான் முதல் வீடியோவை வந்து ரொம்ப பெருமையாக அவர் பிளே பண்ணது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் சைனா, அதாவது சீனாவின் அந்த கனவை நாங்கள் இன்றைக்குமே நாங்கள் கைவிட மாட்டோம், சீன நாட்டுடைய அந்த ராணுவத்தை நாங்கள் பயன்படுத்த நாங்கள் தயங்க மாட்டோம், தாய்வான் மற்றும் இந்தியாவுக்கு தாய்வானுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கை, இந்தியாவுக்கு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை இப்போ சீன நாட்டின் அதிபர் வந்து இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ மூன்றாவது முறையாக ஜி ஜின்பிங் அவர்கள் அதிபராக வந்த உடனே மறுபடியும் அந்த எல்லை பிரச்சனையில ஈடுபட இப்போ சீனா வந்து விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து இந்தியா சீனா எல்லையில் 380 ஆர்டிலரி சிஸ்டமை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த 380 ஆர்டிலரி சிஸ்டமுக்கு ரெண்டு முக்கியமான அப்கிரேடை நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து கொடுக்க போறாங்க. ஏன்னா இந்த ஆர்டிலரி சிஸ்டம் எல்லாம் ஒரு லோ காஸ்ட், அதே சமயத்தில் தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் வந்து இந்த ஆர்டிலரி சிஸ்டம் கிட்ட இருக்கு. இந்த ஆயுதங்கள் மட்டும் இல்லாம ரிகனாசன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ரேடார் மற்றும் MBRL மல்டிபிள் பேரல் ராக்கெட் லான்சஸ், ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரைக் ஒரு டிவிஷனை வந்து இப்போ நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து இந்திய சீன எல்லையில் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ என்ன அப்கிரேட்னா இந்த 380 ஆர்டிலரி சிஸ்டம் மட்டும் இல்லாம இந்தியா இதற்கு மேற்பட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த பீரங்கிகள் எல்லாமே டைமண்ட் கார்பன் கோட்டிங்காக மாற்றப்படும். இதுதான் இப்போ நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க.
ஐஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் வந்து ஒரு காம்போசிட்டை உருவாக்கியிருக்காங்க, டைமண்ட் கார்பன் கோட்டிங். இந்த காம்போசிட்டை வந்து இந்த பீரங்கியில் பயன்படுத்தக்கூடிய அந்த கன் பேரல், இப்போ நீங்கள் ஒரு பீரங்கியில் ஒரு நீட்டாக ஒரு பேரலை நீங்கள் பார்க்க முடியும், அந்த பேரலுக்கு உள்ளதான் ஒரு ராக்கெட்டை அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த ராக்கெட்டை பயன்படுத்தி தொடர்ச்சியாக 100 rounds, 200 rounds போன்ற பல முக்கியமான தாக்குதலில் நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து ஈடுபடுவாங்க. அந்த கன் பேரலை தொடர்ச்சியாக நம்ம 100 முறைக்கு மேலே நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக அந்த பேரலுடைய ஃப்ரிக்ஷன் காரணமாக அந்த பேரலுடைய வெப்பம் வந்து அதிகமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பேரலை நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த பிரச்சனையை ரஷ்யா மற்றும் உக்ரைன் அந்த போரில் இரு நாட்டு ராணுவமும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து நல்லாவே பார்த்துருப்பாங்க, ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் உருவாக்கின டைமண்ட் பேஸ்டு கோட்டிங் கொடுத்தா ஒரு டைமண்டோடைய ஜிகா பாஸ்கல் வந்து 100 GPa, ஆனால் கிராஃபைட்டுடைய ஜிகா பாஸ்கல் வந்து வெறும் 3 மட்டும் தான். ஸோ ஒரு டைமண்ட் பேஸ்டு காம்போசிட் மெட்டீரியல் நம்ம கொடுக்கும் போது அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்தால் கூட அந்த வெப்பத்தை அதால் அதிகமாக உண்டாக்க முடியாது. இதன் மூலம் அந்த அல்ட்ரா ஸ்மூத்தை நம்ம கொடுக்க முடியும். தொடர்ச்சியாக பல மணி நேரம் அவர் கண்டினியூஸ் ஷாட்டில் இந்த பேரலை நம்ம பயன்படுத்த முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு அப்கிரேடு. செகண்ட் அப்கிரேட் வந்து நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் அப்கிரேடை கேட்டது மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. செகண்ட் அப்கிரேட் வந்து என்னதுன்னா 80 mini RPA, அதாவது ரிமோட் பைலட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்ச் ரெக்கனசன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் சிஸ்டம், 10 runway independent RPAS system, RPAS-னா ரிமோட்லி பைலட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம், 44 upgraded surveillance system, 106 initial navigation system பயன்படுத்தக்கூடிய ஒரு சில முக்கிய ரேடார் கருவிகளை நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து இப்போ கேட்டிருக்காங்க. இது கேட்க என்ன காரணம், இப்போ இந்த 380 artillery systems இப்போ வெற்றிகரமாக நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து டிப்ளை பண்ணிட்டாங்க. அதை பயன்படுத்தி தொடர்ச்சியான தாக்குதலில் ஈடுபட ஐஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் கிட்ட இருந்து டைமண்ட் கார்பன் கோட்டிங் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 80 mini drones கேட்க என்ன காரணம்னா, டார்கெட் அக்யூசிஷன் சிஸ்டம், அதாவது எக்ஸாக்ட் கோஆர்டினேட், எதிரிகள் வந்து இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க இந்த மினி ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்த மினி ட்ரோன்ஸால அந்த இன்ஃபர்மேஷனை இந்த ஆர்டிலரி டீம் கூட ஷேர் பண்ண முடியும். அப்படி ஷேர் பண்ணாங்கன்னா அந்த துல்லியமான அந்த கோஆர்டினேட்டை பயன்படுத்தி அந்த டார்கெட் மீது ஒரு தாக்குதலில் இந்த 380 artillery systems கொடுக்க முடியும். இப்போ சீன அதிபர் சொன்ன அந்த மெசேஜுக்கு நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து ஒரு சின்ன ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாருமே நினைக்கலாம், ஜஸ்ட்டு ஆர்டிலரி சிஸ்டம் தானே ப்ரோ, இதில் என்ன ப்ரோ பெருசாக இருக்குன்னு. இது மட்டும் இல்லைங்க, மல்டிபிள் பேரட் ராக்கெட் லான்ச்சஸ் ப்ளஸ் இந்த மவுண்டன் வார்ஃபேரில் ஒரு உயரமான இடத்துல வந்து நீங்கள் ஒரு போர் செய்ய விரும்புனீங்கன்னா வேர்டிகல் ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடிய ஒரு பீரங்கியால் மட்டும்தான் இந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க முடியும். அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பை தான் நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்த அப்டேட், பினகா ராக்கெட் சிஸ்டம் வந்து அர்மீனிய நாட்டு அரசாங்கம் வந்து இந்தியன்ஸ் கிட்டேருந்து வாங்க போகிறாங்க. 250 million ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பல செய்திகளையும் நம்ம படிச்சிருப்போம். இப்போது எத்தனை பினகா ராக்கெட் சிஸ்டம் அங்கே வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. 3 variant ஆஃப் பினகா ராக்கெட் சிஸ்டம் அங்கே வாங்க போகிறாங்க. பினகா MK-1 37.5 km, MK-1 ER version 45 km, கைடட் பினாக்கா மிசைல் 75 km. இந்த 3 variant தான் அவங்க வாங்க போகிறாங்க. 4 battery ஆஃப் பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் $250 million அவங்க வாங்க போகிறாங்க. 4 batteriesனா ஒரு பேட்டரியில் நம்ம 6 launching vehicle பார்க்க முடியும். ஸோ 24 launching vehicle ப்ளஸ் ஒரு launching vehicle 12 rocket செலுத்தக்கூடிய கேபபிள் இந்த பினாக்கா ராக்கெட் சிஸ்டம்க்கு இருக்குது. இதை வாங்க ஒரு முக்கிய காரணம், வெறும் 44 seconds 72 rockets இதால் செலுத்த முடியும். அதுதான் இந்த பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் உடைய ஒரு கேபபிள். ஓகே, இன்னைக்கு நைட்டு நீங்கள் இன்னொரு முக்கியமான வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தமான பல இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நைட்டு ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். சைனிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த்.